புதிய அமைச்சராக பதவியேற்றிருக்காரு உதயநிதி அவர்கள் சேப்பாங்க எம்எல்ஏ. இதை பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. அவர் வாரிசு கட்சின்றதுனால உடனடியாக அவர் கொடுத்துருக்காங்க. அதே போல் அவர் இப்போ தான் வந்தார், சட்டமன்ற உறுப்பினராக்கி உடனடியாக அவர் அமைச்சராக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளைஞர்களின் தலைவராக மரியாதைக்குரிய உதயநிதி அவர்கள் ஏறத்தாழ இப்போ ஒரு 2019க்கு பிறகு திமுகவில் 30 லட்சம் இளைஞர்களை உள்ளடக்கி இருக்கிற ஒரு இளைஞரணி என்கின்ற அமைப்புக்கு தலைவர். அந்த 30 லட்சம் இளைஞர்களை இன ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் பண்பாடு கலாச்சாரம் ஆகியவற்றை பாதுகாக்கும் படையாகவும் அதை மேம்படுத்துவதற்கு 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் பாசறை கூட்டங்களை நடத்தி மிக சிறப்பாக வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்தியாவில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளிலும், குறிப்பாக அது மாநில கட்சியாக இருந்தாலும் தேசிய கட்சியாக இருந்தாலும், இளைஞரணி என்கின்ற அமைப்பு சம்பிரதாயத்திற்காக தோற்றுவிக்கப்படும். ஆனால் திமுகவில் இருக்கிற இளைஞரணி என்பது சம்பிரதாயத்திற்காக தோற்றுவிக்கப்பட்டதல்ல, சமூகத்திற்கு உழைப்பதற்காக தோற்றுவிக்கப்பட்ட அமைப்பு. அதை இன்றைய தமிழக முதல்வர் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் 1980 தொடங்கி 2019 வரை ஒரு 30 லட்சம் இளைஞர்களை வழிநடத்திய தலைவராக இருந்தார். அவருக்கு பிறகு இன்றைக்கு இளைஞரணியின் செயலாளராக திரு உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்று கடந்த 3 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த இளைஞரணியின் அமைப்பை மிக சிறப்பாக இன்றைக்கு மேம்படுத்தி 30 லட்சம் இளைஞர்களை ஒரு நல்ல வழியில் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு இன்றைக்கு இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை என்கின்ற பொறுப்பு தமிழக அமைச்சரவையில் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தமிழகத்தை பொறுத்தவரை ஏறத்தாழ 2 கோடி இளைஞர்கள் இருக்கிறார்கள். இதுவரை 30 லட்சம் இளைஞர்களை இன ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் நல்வழிப்படுத்தியவர் தமிழகத்து 2 கோடி இளைஞர்களை அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு, அவர்களுக்கு நல்வழி காட்டுவதற்கு, இளைஞர்களை மிக சிறப்பாக வழிநடத்துவதற்கு ஒரு சிறந்த துறையை மாண்புமிகு தமிழக முதல்வர் தந்திருக்கிறார். அவர் இன்றைக்கு பதிலளித்திருக்கிறார். என்னுடைய விமர்சனங்களுக்கெல்லாம், விமர்சிப்பவர்களுக்கெல்லாம் பதிலாக என்னுடைய உழைப்பையே நான் பதிலாக தரவிருக்கிறேன் என்று ஒரு திறந்து பாருங்கள். ஒரு மிக பிரம்மாண்டமான உடற்பயிற்சி கூடம் ஒன்று இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை ஏராளமான பிரம்மாண்டமான வணிக நிறுவனங்கள் இருக்கிறது. துணிக்கடைகளாக இருந்தாலும் நகைக்கடைகளாக இருந்தாலும் பல்வேறு வணிக நிறுவனங்கள் பிரம்மாண்டம் என்கின்ற பெயரில் மிக சிறப்போடு இங்கே அந்த வணிகம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஒரு உடற்பயிற்சி கூடம் பிரம்மாண்டமாய் அமைவது என்பது இன்றைய இளைய சமூகத்திற்கு தேவையான ஒன்று. தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்து மக்கள் தொகையில் இளைய சக்தி என்கின்ற வகையில் இளைஞர் சமுதாயத்தின் சதவிகிதம் 23.2% பேர் இளைஞர்களாக இருக்கிறார்கள். ஏறத்தாழ 1.99 கோடி இளைஞர்களை உள்ளடக்கி இருப்பது தமிழ்நாடு. எனவே இந்த இளைஞர்களுக்கு நல்வழி காட்டுவது, அவர்களுடைய உடற்பயிற்சி திறனை மேம்படுத்துவது, உடற்பயிற்சிக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்பது அவசியமான ஒன்று. அந்த வகையில் போரூரில் ஒரு நல்ல உடற்பயிற்சி கூடம், பிரம்மாண்டமான உடற்பயிற்சி கூடம் ஒன்று ஏறத்தாழ 12,000 சதுர அடி பரப்பில் இன்றைக்கு இங்கே துவக்கி வைக்கப்படுகிறது. துவக்க நிகழ்ச்சியில் எனக்கும், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு காரம்பாக்கம் கணபதி அவர்களுக்கும், மக்கள் பிரதிநிதிகளாக இருந்து கொண்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய நுழம்பூர் ராஜன் உள்ளிட்டவர்களுக்கும் இந்த வாய்ப்பை இனிய நண்பர்கள் சபரீஷ், சபரி, ராஜசேகர் ஆகிய மூவரும் இணைந்து அளித்திருக்கிறார்கள். அதற்காக எங்களுடைய மகிழ்ச்சி நிறைந்த நன்றியினை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 3 பேருமாக இணைந்து ஒரு நல்ல உடற்பயிற்சி கூடத்தை இந்த பகுதியில் நிறுவி, இப்பகுதி இளைஞர்களின் உடற்பயிற்சிக்கு உத்தரவாதம் அளிக்கிற வகையில் ஒரு நல்ல துவக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஏறத்தாழ வெளிநாடுகளிலிருந்து வரவழைக்கப்பட்ட 80க்கும் மேற்பட்ட உடற்பயிற்சிக்கான உபகரணங்களை உள்ளடக்கி இருக்கிற இந்த உடற்பயிற்சி கூடம் மிக குறைந்த கட்டணத்தில் இங்கே செயலாற்ற தொடங்கி இருப்பது மகிழ்ச்சி. இதை திறந்து வைப்பதில் நாங்கள் பெருமை அடைகிறோம்.